வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நம்ம இப்போ ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், பார்த்துக்கோங்க. தெரியுதா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒசூர்லேயே நம்பர் ஒன் டெம்பிள்னா இதுதாங்க. இதுவும் கோட்டை மாரியம்மன் கோயில் டெம்பிள்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோட்டை மாரியம்மன் டெம்பிள் இதை விசிட் பண்ணோடனே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் டெம்பிளாண்ட இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் டெம்பிளில் இருக்கோம். டெம்பிளை விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஒசூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், அதில் இதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து கோட்டை மாரியம்மன் டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். பாருங்கள், வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸ்லிப்பர்ஸ், வண்டி எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எங்கேயும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த டெம்பிள். டெம்பிள் இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க, ரீஇனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனை பண்றதா இருந்தா வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பக்கம் பெரிய கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இல்லை. ஸோ நம்ம அந்த சைடு தான் போகணும். புதுசாக கோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக போய் போகணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க டெம்பிளுக்கு. இதுதான் டெம்பிள். இப்போதைக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து குளம். இதான் டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போகிறது. ஆக்சுவலாக இங்கே செல்ஃபோன் உபயோகிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க.
ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அப்புறம் தர்ஷனம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அது இங்கேருந்த வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க டெம்பிளோட என்ட்ரன்ஸு. நம்ம தர்ஷனம் பண்ணி வந்தாச்சு. ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை அப்படின்றதுனால நம்ம உள்ளே எடுக்க முடியல வீடியோ. இதுதான் என்ட்ரன்ஸ். இவங்க தான் என்னோட சிஸ்டர் ஐஸ்வர்யா. நான் புளி சாதம் இருக்கேண்ணா கொடுங்கண்ணா. இங்கே பிரசாதம் எல்லாம் விற்குது, நீங்கள் எந்த பிரசாதம் வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டு கொடுங்க, நம்ம புளி சாதம் வாங்குறோம். சூப்பராக இருக்கும். இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்கா கிட்ட மசாலா பொரி வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், மலை கோயிலில் ஃபேமஸே இது தான், மசாலா பொரி. இவங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் முன்னாடியே கடை வச்சுருக்காங்க, வாங்கிக்கோங்க. எத்தனை வருஷமாக கடை வச்சுட்ருக்கீங்க? இருபத்தி நாலு வருஷமா கடை வச்சுட்டு இருக்காங்க இவங்க. இந்த சந்திரசூடேஸ்வரர் மலையிலேருந்து ஒசூர் சிட்டி ஃபுல்லாக தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நைட்டில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். இங்கே புதுசாக ஒரு டெம்பிள் கட்டிகிட்டு இருக்காங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம மலைக்கு மேலே ஏறி போகிற வழியில் பாதி இடத்துல ஒரு காளி டெம்பிள் இருக்குங்க. அந்த டெம்பிள்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். நிறைய மாலை போடுறவங்க எல்லாம் போட்டவங்கலாம் டூர் வந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சாமி, இந்த கோயிலோட சிறப்பு சொல்லுங்க. இது வந்து ரொம்ப பழையப்பட்ட கோயில். இது சேர சோழ ராஜர் பாண்டி காலத்தில் கட்டினது, 800 வருஷம் ஆகுது. இந்த கல் கட்டிடம் மாத்திரம் ராஜகால் காலத்தில் பழைய கட்டிடம். சிவனும் அம்மனும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோயில்ல. காமட்டேஸ்வரர், காளிகாம்பாள், சிவா, பார்வதி, மூலஸ்தானத்தில் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. அது மாதிரி ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதுல ஒரே இடத்துல மூலஸ்தானத்தில் ரெண்டும், சிவா பார்வதி, காமட்டேஸ்வரர், காளிகாம்பாள். கல்கட்டோட மாத்திரம் சுத்தியும் வந்து 800 வருஷம் ஆகுது. புல் ஆல்டரேஷன் வந்து இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ரொம்ப பழமையான கோடல், நம்பிக்கையான கடவுள் சிவன் பார்வதி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது. நல்ல அறிமுகமான கோயில். சரி, அவரு சந்திரசூடேஸ்வரர் பத்தி தெரியும்? சந்திரசூடேஸ்வரர் அது ரொம்ப அருமையான கோயில், பழைய கோயில். அதுதான் மெயின். அது சுயம்புலிங்கம். சுயம்புலிங்கம் அந்த காலத்திலேருந்து இதெல்லாம் காடாக இருந்தது, மாடுங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு அங்கே லிங்கம் மாதிரி ஒரு இது கல் இருந்தது. மாடுங்கெல்லாம் மேயத்துக்கு அங்கே போகும். மேய்க்கு போகும்போது இந்த பால் கறக்கிற மாடு வந்து சாயந்தரம் ஆனால் அது மேலே காலையில் பால் விட்டுட்டு காலையே வீட்டுக்கு வரும். எல்லா மாடுங்களும் பால் கறக்கிற மாதிரி போகும், வரும், பால் கறக்கும். ஒரு மாடு வந்து அந்த லிங்கத்து மேலே பால் விட்டுட்டு ஒரிஜினலா இது ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அது சாயந்தரம் பாலே இல்லை சுத்தமானுட்டு அவங்க இது பண்ணிட்டு பால் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னால இது சிவலிங்கத்து மேல பால் சின்னதா தான் இருக்கு அந்த லிங்கம். அது மேல பால் விட்டுட்டு வந்துடுறது பார்த்தாங்க. அது பார்த்ததும் இது சாமி சிவன் தான் அப்படின்ட்டு நம்பிக்கையா அது பார்த்துன்னு வந்து சொல்லான்னா கூட அவங்களுக்கு பேச்சு வராதே போயிடுச்சு. சொல்றவங்களுக்கு பேச்சே வரலையாம். அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பால் போட்டு அங்க உற்பத்தி பண்ணி சுயம்புலிங்கம். அது சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பா, ரொம்ப பழமையான கோயில். மெயின் அதுதான். அதுதான் இது சைட்ல பின்னால
சரிங்க. எல்லா கோயிலும் மெயின் ரொம்ப தொலைவுல இருந்தாலும் அதுக்கெல்லாம் ரொம்ப ஆளுங்க வராங்க, பக்கங்கிறவங்களை விட வெளிநாட்டில் எல்லாம் அதிகமாக வராங்க. சரிங்க. நம்பிக்கையான கோயில் சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பா. ம், இது வந்து காமட்டேஸ்வரர் காளிகாம்பாள் காளிகாம்பாள் எல்லாம் ரெண்டுமே சிவன் கோயில் தான். சிவன் கோயில் சிவன் கோயில். சரிங்க சார், தேங்க்யூ. ரைட்டு ரைட்.